கதய நட்சத்திரம் கும்பராசியில் முழுவதுமாகவும் கும்பராசி கோணப்பகுதியின் முதல் பகுதியிலும் அமைந்துள்ள நட்சத்திரமாகும். மேலும் பெரும்பாலான நட்சத்திரங்கள் அந்தந்த ராசிகளின் உடுக்களாலேயே ஆனது போல கும்பராசியின் உடுக்களாலேயே ஆனதுதான் சதய நட்சத்திரமும். எனவே சதய நட்சத்திரத்தின் வடிவத்தை காண முதலில் கும்பராசியின் வடிவத்தை காண வேண்டும். கும்பராசியின் வடிவம் கும்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதை குடத்திலுள்ள நீரை கொட்டும் மனிதனாகத்தான் பல வகைகளில் சித்தரிக்கிறார்கள். சிவலிங்கத்தின் ஈர்ப்பரிமாண வடிவமான அருமனை நட்சத்திரத்தை முருகன் உருவாக்கியதற்கு போட்டியாக சிவலிங்கத்தை குறிக்கும் முப்பரிமாண தத்துவார்த்த வடிவமாக கும்பத்தை உண்டாக்கியவரும் இராவணரின் தம்பியுமான கும்பகர்ணனை பிராமணனுக்கு பிடிக்காது. அதனால்தான் கும்பத்தை கரங்களில் ஏந்தி கண்களை மூடி தவம் செய்த கும்பகர்ணனை தூங்கு மூஞ்சி என்று கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாமல் மாற்றி சித்தரித்துள்ளான் பிராமணன். கும்பகர்ணனை மாற்றி சித்தரித்துள்ள பிராமணன் கும்பராசியையும் மாற்றித்தான் சித்தரித்துள்ளான். கும்பராசியானது இருக்கும் ராசிகளிலேயே மங்களான உடுக்களால் ஆன ராசி. இது இந்த ராசியின் வடிவத்தை மாற்ற பிராமணனுக்கு வசதியாக போய்விட்டது. இதனால் கும்பராசிக்கு விதவிதமான வடிவங்கள் சொல்லப்படுகின்றன. இவற்றில் எது சரியானது? இதன் உண்மையான வடிவம் தத்துவார்த்த ரீதியாக கும்பமாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இந்த நட்சத்திர வடிவங்களில் இப்போது நீங்கள் பார்ப்பதுதான் பெருமளவுக்கு சரியானது. கும்பத்தின் கீழ்ப்பகுதியான குடம் இதில் தெளிவாக தெரிகிறது. சரி, மேற்கூறிய கும்பராசியின் அங்கமான சதய நட்சத்திரம் யாரை அல்லது எதை குறிக்கிறது? சதயம் என்றால் சதம் என்று நூறு என்ற எண்ணை குறிக்கிறது. இது யக்ஷரான கும்பகர்ணனின் கும்பராசியில் அமைந்துள்ளதால் இது யக்ஷர்களான மகாபாரத கௌரவர்கள் நூறு பேரை குறிக்கலாம். இதை ஆளும் தெய்வம் வருணன் என்பது மேற்கு திசையை குறித்து, தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை குறித்து, இந்த நட்சத்திரம் யக்ஷர்களான மகாபாரத கௌரவர்களைத்தான் குறிக்கிறது என்பதை நிறுவுகிறது. இதன் கோல் ராகு என்பது சகுனியை குறிக்கலாம். இந்த நட்சத்திரத்தின் அடையாள வடிவம் an empty circle, அதாவது வெற்று வட்டம் என்கிறான். நூறு என்பது இரண்டு சுழியங்களால் குறிக்கப்படுவதால் சுழியத்தை இதன் அடையாள வடிவமாக்கிவிட்டாரா திருமால்? அந்த சுழியம் கும்பத்தின் பானை போல உள்ளதால் கும்பத்தின் பானை பகுதியை திருமால் இந்த நட்சத்திரத்தின் வடிவமாக்கி இருக்கலாம். உண்மையாக இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் சதய நட்சத்திரத்தின் அடையாளமான வெற்று வட்டத்திற்கும் பானைக்கும் பிராமண மகாபாரத கதை மூலமாகவும் தொடர்பு உள்ளது. மகாபாரத குந்தி பிள்ளைகளை ஈன்றுவிட்டாள். ஆனால் காந்தாரிக்கு பிரசவம் சம்பவிக்கவில்லை. அதனால் வேலைக்காரிகளை கொண்டு தனது கர்ப்பப்பையை உலக்கையால் சிதைக்கிறாளாம் காந்தாரி. இப்படி குறைப்பிரசவமான மாமிச பிண்டத்தை நூறு பாகங்களாக பிரித்து அவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பானையில் என்று நூறு பானைகளில் நெய்யிட்டு வளர்க்கிறார் வியாசர். இப்படி பிறந்தவர்கள்தானாம் கௌரவர்கள். இது பிராமண கப்சா காவியத்தின்படி பானைக்கும் கௌரவர்களுக்கும் உள்ள தொடர்பையும் அதன் மூலம் வெற்றி வட்டத்திற்கும் கௌரவருக்கும் உள்ள தொடர்பையும் குறிக்கிறது. அதாவது திருமால் கௌரவர்களை பானையோடு தொடர்பு படுத்தியதால் அதையே அடிப்படையாக கொண்டு பிராமணன் இந்த மகாபாரத கப்சா கதையை கட்டி இருக்கலாம். சதைப்பிண்டத்தை நூறு பாகங்களாக பிரித்து நூறு பானைகளில் நெய்யிட்டு வளர்த்தார்கள் என்ற கப்சா கதையிலிருந்துதான் சதை சதம் என்ற சொல் உருவாகியிருக்குமோ? அப்படியானால் சதய நட்சத்திரத்திற்கு திருமால் இட்ட பெயர் என்ன?